மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் யா டிஜிட்டல் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம ஃபோட்டோஷாப்பில் கண்ட்ரோல் எம் கவுஸ் மட்டும் நம்ம பயன்படுத்தி கலர் கரெக்ஷன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இந்த கலர் கரெக்ஷன் எப்படி பண்ண சொல்லி பார்த்துடலாம். சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி ஃபோட்டோஷாப் தகவல் பிஎஸ்டி ஃபைலாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். ஃபோட்டோஷாப் சிஎஸ் த்ரீல தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிச்சிருக்கேன். கவுஸ் மட்டும் நான் பயன்படுத்தி ஃபோட்டோ கலர் கரெக்ஷன் பண்ண போகிறேன். ஃபோட்டோஷாப் நீங்கள் எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து பயன்படுத்தி பார்க்கலாம். ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் கண்ட்ரோல் எம் கொடுத்தினாக்கா கவுஸ் வந்து வரும். இந்த கவுஸ் மட்டுமே நம்ம பயன்படுத்தி கலர் கரெக்ஷன் பண்ண போகிறேன். வேறு எந்த ஆப்ஷனையுமே நான் வந்து பயன்படுத்த போகிறதில்ல. வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நான் இப்போது ஃபோட்டோஷாப்பில் ஒரு இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது ஃப்ளாஷ் யூஸ் பண்ணாமல் டேலைட்டில் ஷூட் பண்ண ஃபோட்டோ. லேயர் பேனலில் ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். அதை தொடர்ந்து டூல்ஸில் குயிக் செலெக்ஷன் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் கீபோர்டில் கியூ வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணினாக்கா இந்த ஆப்ஷன் வந்துடும். அப்படியே நான் வந்து பேக்ரவுண்டில் வந்து ட்ராக் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் வரைக்கும் நம்மளுக்கு வந்து செலக்ட் ஆகும். செலெக்ஷன் ஆகாத பகுதியில் ஷிஃப்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னு நம்ம நீங்கள் மறுபடியும் ட்ராக் பண்ணுங்கள். மற்ற இடம் உங்களுக்கு எல்லாமே வந்து செலெக்ஷனில் வந்துடும். அதை தொடர்ந்து உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பாருங்கள். உங்களுடைய செலெக்ஷன் கரெக்டாக இருக்கா பாருங்கள். நீங்கள் ஃபோட்டோக்குள்ளே வந்திருக்கும், அப்படிலாம் ஒரு சில இடம் வந்து செலக்ட் ஆகாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஜுவல்ஸில் வந்து செலக்ட் ஆகாமல் உள்ளே வந்துருச்சு. அதை நான் வந்து இப்போ வந்து லேசியர் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப நான் வந்து ஹால்ட்டை ஹோல்ட் பண்ணி நான் வந்து அந்த ஜுவல்ஸ் வரைக்கும் நான் செலக்ட் பண்ணி கரெக்டான செலெக்ஷன் வந்து கொண்டு வரேன். பேக்ரவுண்டில் பாருங்கள், ஒரு சில இடத்துல நம்மளுக்கு வந்து டேமேஜ் இருக்குது. அது சரி பண்ணுறதுக்கு டூல்ஸில் வந்து நான் வந்து பேட்ச் டூல் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கீபோர்டில் வந்து நீங்கள் வந்து எஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் நீங்கள் வந்து சாம்பிள் எடுத்து உங்கள் டேமேஜ் இருக்கிற இடத்துல வந்து நான் இப்போ சரி பண்ணுறேன். பேட்ச் டூல் யூஸ் பண்ண சொல்ல நீங்கள் ஒப்பாசிட்டி ஃப்ளோ வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக வச்சுங்க. 70க்கு மேலே இருக்கிறப்பல பார்த்துங்க. இப்போ பேக்ரவுண்டில் இருக்கிற டேமேஜ் எல்லாம் நம்ம வந்து கிளியர் பண்ணியாச்சு. அதே செலெக்ஷனில் கண்ட்ரோல் எம் கொடுத்து கவுஸ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நான் வந்து கீழே டவுன் பண்ணுறேன். பேக்ரவுண்டில் பாருங்கள், நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக கிடைக்கிற மாதிரி தெரியும். இந்த கவுஸில் நீங்கள் வந்து அப்படியே மேலே அப் பண்ணினாக்கா லைட் ஆகும். இப்போ நம்மளுக்கு வந்து தேவையான டீட்டெயில்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. அதை தொடர்ந்து ஃபோட்டோக்கு தேவையான கான்ட்ராஸ்ட்டு கலர் கரெக்ஷன் எல்லாமே இந்த கண்ட்ரோல் எம்மில் கவுஸ் பயன்படுத்தி மட்டுமே நம்ம வந்து பண்ண போகிறோம். திரும்பவும் கண்ட்ரோல் எம் ப்ரெஸ் பண்ணி நான் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இங்கே கீழே இந்த கார்னரில் பிடிச்சி நீங்கள் கீழே டவுன் பண்ணுங்கள். நமக்கு தேவையான கான்ட்ராஸ்ட் வந்து கிடச்சிரும். திரும்பவும் நீங்கள் இந்த சென்டரில் நீங்கள் வந்து மேலே அப் பண்ணினாக்கா ஃபோட்டோக்கு தேவையான பிரைட்னஸ் வந்து நம்ம இந்த இடத்துல சிம்பிளாக பண்ணிக்கலாம். இப்போ ஓகே பண்ணிடுறேன் பாருங்கள். இப்போது ஓரளவுக்கு ஃபோட்டோஸில் கான்ட்ராஸ்ட் பிரைட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த இமேஜில் பாருங்கள், இவர் மட்டும் கொஞ்சம் டார்க்காக இருக்கார். திரும்பவும் குயிக் செலெக்ஷனில் அவரோட ஃபேஸ் வரைக்கும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஃபெதர் வந்து ஒரு 55 கொடுத்துட்டு மறுபடியும் வந்து கண்ட்ரோல் எம் கொடுத்து அவர் முகத்துக்கு மட்டும் லைட்டாக பிரைட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிடுறேன். திரும்பவும் கண்ட்ரோல் எம்மில் கீழே பாருங்கள், இந்த இடத்துல பிளாக் சாம்பிள் எடுத்து நீங்கள் வந்து மேலே வந்து இந்த முடி இருக்கிற இடத்துல உங்களுக்கு ரொம்ப டார்க்காக எங்கே தெரியுதோ அங்கே வந்து நீங்கள் ஒரு சாம்பிள் எடுங்க. ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஒரு கலர் கரெக்ஷன் ஆகும். இப்போது இந்த இமேஜில் பாருங்கள், முன்னாடி இருந்ததை விட கலர் கான்ட்ராஸ்ட் எல்லாமே உங்களுக்கு டெப்த்தாக வந்திருக்கிறத நீங்கள் வந்து நிச்சயமாக உங்களால் பார்க்க முடியும். அதை தொடர்ந்து திரும்பவும் கண்ட்ரோல் எம் கொடுத்து நம்ம இதில் இருக்கிற கலர், ப்ளூ கலர், ரெட் கலர் எல்லாமே நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். முதல்ல வந்து ரெட் கலர் வந்து நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன். கொஞ்சமாக ரெட் கலர் கொடுத்துட்டு திரும்ப நான் வந்து இந்த இடத்துல ப்ளூ கலர் சூஸ் பண்ணிட்டு நான் வந்து லைட்டாக அப் பண்ணுறேன். திரும்ப வந்து ஆர்ஜிபி கலர் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து கொஞ்சம் பிரைட் பண்ணுறேன். இதே போல் நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபோட்டோஷாப்லேயே நம்ம கண்ட்ரோல் எம்மில் வர கவுஸ் மட்டும் நம்ம பயன்படுத்தி ஃபோட்டோவுக்கு தேவையான கலர் கரெக்ஷன் ரொம்ப ஈஸியாக உங்களால் வந்து நிச்சயமாக க்ரியேட் பண்ண முடியும். இந்த இமேஜில் இவங்களுக்கு இந்த லேடிஸ்க்கு இருக்கிற ஃபேஸில் மஞ்சள் கலர் அதிகமாக தெரியுது. அதனால் திரும்ப குயிக் செலெக்ஷனில் நான் வந்து அவங்க ஃபேஸ் வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபெதர் வந்து 55 கொடுத்துட்டு திரும்பவும் வந்து நான் கண்ட்ரோல் எம் கொடுத்து இந்த கலரில் வந்து ப்ளூ கலர் சூஸ் பண்ணிட்டு நான் வந்து கொஞ்சமாக லைட் பண்ணுறேன் பாருங்கள். அதில் இருக்கிற எல்லோ கலர் எல்லாமே நம்மளுக்கு வந்து அவாய்ட் ஆகிடும். அதே இமேஜில் நம்ம ஃபேஸ் எல்லாம் கலர் கரெக்ஷன் பண்ணிட்டோம். கீழே கை பாருங்கள், கொஞ்சம் டார்க்காக இருக்குது. திரும்ப கை வரைக்கும் நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபெதர் கொடுத்துட்டு கண்ட்ரோல் எம் கொடுத்து நம்ம மறுபடியும் லைட் பண்ணுறேன். அந்த இடமும் நம்மளுக்கு ஓரளவுக்கு பிரைட்டாக கிடச்சிருச்சு. ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபெதர் கொடுக்கணும். அப்போ தான் செலெக்ஷனில் இருக்கிற ஏரியா வரைக்கும் நம்மளுக்கு வந்து கலர் கரெக்ஷன் பண்ணுறப்போ ஸ்மூத்தாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். பிஃபோர் ஆஃப்டர் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் மறுபடியும் ஃபோட்டோஷாப்பில் வேறு ஒரு இமேஜை ஓப்பன் பண்ணி அதே சேம் கரெக்ஷன் பண்ணுறேன் பாருங்கள். லேயர் பேனலில் கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிட்டேன்.
மறுபடியும் வந்து கண்ட்ரோல் எம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அதில் வந்து கீழே இருக்கிற இந்த பிளாக் சாம்பிள் வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜில் இருக்கிற முடியில் இருக்கிற டார்க்கான ஏரியாவில் மட்டும் நான் வந்து சாம்பிள் கிளிக் பண்ணுற பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப லைட்டாக இருக்கிறத கிளிக் பண்ணினாக்கா ஃபோட்டோ முழுதும் வந்து டார்க் ஆகிடும். நம்ம இந்த மாதிரி கிளிக் பண்ணுறப்போ இமேஜில் எந்த இடத்துல ரொம்ப டார்க்காக இருக்குதோ அந்த இடத்துல கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஃபோட்டோஸில் இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் லாஸ் ஆகாமல் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கர்வ்ஸ் பயன்படுத்தி நம்ம ஒரே ஒரு கிளிக் தான் பண்ணோம், எந்த அளவுக்கு கலர் கான்ட்ராஸ்ட் பிரைட்னஸ் எல்லாமே நமக்கு வந்துருச்சு. இப்போ திரும்ப நம்ம ஒரு சில கரெக்ஷன் பண்ண போகிறோம். இங்கே சேனலில் ப்ளூ கலரை சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சென்டராக கிளிக் பண்ணி நீங்கள் அப்படியே கொஞ்சம் கீழே டவுன் பண்ணுங்கள். ஃபோட்டோவில் நம்மளுக்கு ஒரு எல்லோ வார்ம் வந்து ஆட் ஆகிறத வந்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், முன்னாடி வந்து ஒரு ப்ளூ கலராக இருந்தது, இப்போ டோட்டலாக நம்மளுக்கு வந்து ஒரு எல்லோ வார்ம் கிடச்சிருச்சு. மறுபடியும் இங்கே சேனலில் RGB செலக்ட் பண்ணிட்டு இங்கே கீழே கார்னரில் பிடிச்சி நீங்கள் டவுன் பண்ணுங்கள். ஃபோட்டோவில் கான்ட்ராஸ்ட் வந்து நம்ம அப்படியே வந்து பூஸ்ட் அப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கான்ட்ராஸ்ட் நல்லா நம்மளுக்கு டெப்த்தாக கிடச்சிருச்சு, ஓகே பண்ணியாச்சு. திரும்ப கண்ட்ரோல் எம்ப்ரெஸ் பண்ணி சேனலில் ப்ளூ கலரை வந்து சூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அப் பண்ணுறோம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு கரெக்டான ஸ்கின் டோன் வந்து கிடச்சிரும், ஓகே பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் காமிக்கிறேன், பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம இந்த கண்ட்ரோல் எம் பயன்படுத்தி நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்க முடியும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கலர் கரெக்ஷன் பொறுத்த வரைக்கும் இதுதான் அளவு, இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்கன்னு கண்டிப்பாக நம்மளால் வந்து சொல்ல முடியாது. இதே போல் நீங்களும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். ஃபோட்டோஷாப்பில் நம்ம வேறு எந்த ஆப்ஷனுமே பயன்படுத்தாமல் வெறும் கண்ட்ரோல் எம்மில் வர கர்வ்ஸ் மட்டுமே நம்ம பயன்படுத்தி அட்டகாசமாக இந்த மாதிரி கலர் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ டோட்டலாக நம்மளுக்கு வந்து கொஞ்சமாக பிரைட் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். திரும்பவும் கண்ட்ரோல் எம் ப்ரெஸ் பண்ணி சென்டரில் கொஞ்சமாக நான் அப் பண்ணுறேன். டோட்டலாக ஃபோட்டோ வரைக்கும் நம்மளுக்கு வந்து பிரைட்டாக கிடச்சிருச்சு. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்களுடைய மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்த நண்பர்கள் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் புத்தம்புதிய ஆல்பம் PSD ஃபோட்டோஷாப் தகவல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. ஃபோட்டோஷாப்பில் இந்த மாதிரி வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் கண்டிப்பாக நான் உங்களுக்காக அப்லோட் பண்ண முயற்சி பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்டாக பதிவு பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.